ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன் மாஸில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி எப்படி வந்து எடிட்டிங் பண்ணுறது அண்ணா அப்படின்னு வந்து கமெண்ட் மாஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இது போல் உங்களுக்கும் வந்து கேன் மாஸில் ஏதாவது வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒளிபரப்பாகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா எந்த பேக்ரவுண்டு உங்களுடைய ஃபோட்டோக்கு நீங்கள் செட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற போல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபோஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பேக்ரவுண்டு வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து கேன்வாஸில் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஏதோ ஒரு ஃபோஸ் கொடுத்துட்டு ஏதோ ஒரு பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சரியாக வராது. அந்த பேக்ரவுண்டு இமேஜுக்கு ஏற்ற போல் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வந்து பிஎன்ஜியாக மாற்றணும். பிஎன்ஜியை எப்படி வந்து மாற்றுறது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குரோம் ஆப்பில் போயிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணாலே இது போல் வந்து ஒரு ஆப் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து கிடைக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணே இப்படி தான் இருக்கும். ரிமூவ் பிஜி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ப்ளே ஸ்டோரில் இருக்காது. நீங்கள் குரோம் ஆப்பில் போய் தான் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதலே ஃபஸ்ட்லேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எந்த இமேஜை நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து கொண்டு வந்துடுங்க. நான் வந்து ஒரு இமேஜை வந்து கொண்டு வந்துடுறேன். ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த எப்படி எடுத்தாலும் சரி, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்ரவுண்டு வேறு மாதிரி இருக்கும். அந்த பேக்ரவுண்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நமக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் ஒரே கிளிக்கில் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இது சரியில்லை அப்படின்னா திரும்பவும் இன்னொரு வேறு இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. இதிலே எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அது எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நல்லாவும் வராது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் சரியில்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் இன்டு பார்க் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வேறு போஸ்டில் அதான் வேறு இமேஜ், அதே இமேஜை வேறு இமேஜை வந்து நம்ம கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த இமேஜோ அந்த இமேஜை வந்து கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இப்போ இந்த இமேஜை வச்சு கேன் மாஸில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இங்கே டவுன்லோட் இருக்குது, இதை வந்து டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும். பிஎன்ஜியில் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து அப்படியே வந்து வெளியே வந்துட்டு இப்போ கேன் மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கேன் மாஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1.1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, மூணாவது ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கியர் ஐக்கான் இருக்கும், இந்த கியர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு தேவை அப்படின்னு அந்த இமேஜை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜை வந்து கொண்டு வந்துட்டு மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துறேன். இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணனா, கொஞ்சம் போல் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இது டிக் மார்க் கொடுத்தேன். இப்போ இந்த சேரோட கால் வந்து நமக்கு தெரியல, அதனால் என்ன பண்ணேன்னா இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிசர் பக்கத்தில் டபுள்லே இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா அது கொஞ்சம் போல் இதை மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மேலே இங்கே வந்து சென்டர் மார்க் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபோஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இமேஜை வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு தேவையோ அந்த பேக்ரவுண்டு ஏற்ற போல் நீங்கள் வந்து இமேஜை வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ லேயர் போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம்ல, அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ ரிமூவ் பண்ணது இந்த இமேஜை தான் கொண்டு வந்துடணும். இந்த இமேஜை என்ன பண்ணிங்கன்னா அந்த சேரில் அப்படியே கரெக்டாக வந்து உக்கார மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்டு வந்து சூப்பராக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கரெக்டாக செட் ஆகுதுன்னு பாருங்கள், அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப பெருசாகவும் வச்சிடாதீங்க, ரொம்ப சின்னதாகவும் வச்சிடாதீங்க. கரெக்டாக எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜும் இந்த இமேஜுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மறுபடியும் லேயர் போயிடுங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு நான் ஒரு ஹார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோ வந்து கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த ஹார்ட் வீடியோ வந்து கொண்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிசர் பக்கத்துலேயே பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வாங்க. பேக்கில் வந்து இங்கே அப்படியே வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பிளெண்டிங்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹார்ட்லாம் எந்த இடத்துல நமக்கு தேவை அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த எடிட்டிங் இதுக்கு மேலேயும் வந்து நம்ம சூப்பராக வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்
பண்ணணும் அப்படின்றத சிம்பிளாக வந்து சொல்கிறேனே தவிர இப்படிலாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இதுதான் மெத்தடு. இதில் நீங்கள் என்ன குவாலிட்டியில் உங்களுக்கு தேவையோ அந்த குவாலிட்டியில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இப்போது இந்த ஹார்ட்லாம் நிறைய இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டில்லு வந்து எடுக்கணும். இப்போ ஸ்டில்லு எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல நான் வந்து ஒரு கேப்சர் பண்ணணும். அதனால் அந்த ஹார்ட் எங்கெங்கே கரெக்டாக வந்து போகுது அப்படின்னா, இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போது இந்த ஸ்டில்லை வந்து நான் எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு நான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இமேஜுமே இமேஜ் அண்ட் வீடியோ அண்ட் எதுவுமே வந்து டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இதை பற்றி கேமரா மாதிரி இருக்குல்ல. இப்போது ஒரு வேளை நீங்கள் ஏதாவது வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டாது. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கேற்ற இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்ஷன் தான் வந்து காட்டும். இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜுக்கான எடிட்டிங் ஆப்ஷன் வந்து காட்டும். ஓகேவா? இப்போ நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணாத அப்படின்னு இது போல் வந்து ஆப்ஷன் காட்டும். இதை பார்த்தீங்கன்னா கியர் ஐக்கான் மேலேயே கேமரா ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து கேப்சர் ஆகிடும். இப்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதை வந்து நீங்கள் டிபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், எதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.